ஹாய் வணக்கம், நான் உங்களுக்கு வெல்கம் டு அவர் கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ல டவுன்கள் 13 ஒரு சூப்பரான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். அது என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜினு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன மாதிரி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்க முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டாக் பற்றி சொல்லணும்னா உண்மையிலே வேற லெவலான அட்டாக். இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் மெயின் என்ன ட்ரூப் கொண்டு போகிறேன்னா 13 சூப்பர் பார்பரியன், 5 ஹீலர்ஸ், அப்புறம் சீக்கிங் ஏர்மென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறக்கா 3 லூன்ஸ், அப்புறம் கிங்க்கு சப்போர்ட்டாக ஒரு ஐஸ் கோலம், அப்புறம் ஆப்போனோட ஹீரோஸை காலி பண்ணுறக்காக 3 ஹிட்டர், அப்புறம் ஸ்பெல் என்ன மெயினாக கொண்டு போகிறேன்னா 4 ரேஞ்ச் ஸ்பெல், 2 ஃப்ரீஸ், ஒரு ஸ்கில், அப்புறம் சிசியில் என்ன வாங்கிட்டு போகிறேன்னா 9 ஹாக்ஸ், அப்புறம் ஒரு பாய்சன், ஒரு ஃப்ரீஸ், அப்புறம் சிஜி மிஷின் என்ன வாங்கிட்டு போகிறேன், ஒரு ஃப்ளேம் ஃபிங்கர் வாங்கி போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்கள்லாம் வச்சிருக்கோம், லாக் லான்ச்சர், சிஜி பராக்ஸ், வால் ட்ரைக்கரும் வச்சிருக்கேன். நம்ம அட்டாக் பண்ண போற பேஸ்க்கு எந்த மாதிரி சிஜி மிஷின் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த ட்ரூப்ஸ் வச்சு டவுன்கள் தேடினா எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் அட்டாக் பண்ண பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸ் ஒரு பாக்ஸ் டைப் பேஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா 3 சிங்கிள் இன்ஃபர்னோ, அப்புறம் ஸ்கேட்டர் ஷாட், ஈகிள், எல்லாமே பேஸ் ஒரு கோர்ல தான் இருக்கு. இந்த பேஸ்க்கு என்னோட பிளான் என்னன்னா, ஃப்ளேம் ஃபிங்கர் கரெக்டா 9 o'clock டெப்ளாய் பண்ணி சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட் கிளியர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஸ்கேட்டர் ஷாட் கிளியர் பண்ற வரைக்கும் பிளான் போட்டிருக்கேன். அப்புறம் குயின் சார்ஜ் எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, கரெக்டா 7 o'clock டெப்ளாய் பண்ணி எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு அப்படியே சிசி ட்ரூப்ஸை புல் பண்ணி காலி பண்ணிட்டு அப்படியே டவுன்கள் வரைக்கும் ரீச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி சைடில் இருக்க பில்டிங்ஸ்லாம் சூப்பர் பார்ட் வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பிளான் பண்ண மாதிரி குயின் பேஸோட கோர் வரைக்கும் போகணும்னா சைடில் இருக்க பில்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ நான் சூப்பர் பார்பரியன் வச்சு கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் ஃப்ளேம் ஃபிங்கர் கரெக்டாக 9 o'clock சேஃபாக டெப்ளை பண்ணுறக்காக அந்த சைடில் இருக்க ஆர்ச் டவரை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பர் பார்பரியன் வச்சு கிளியர் பண்ணிடுறேன். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா லாக் லாஞ்சருக்கும் நல்ல வேலையும் இருக்குது, ஃப்ளேம் ஃபிங்கருக்கும் நல்ல வேலையும் இருக்குது. ஆனால் லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்காது. அதனால தான் நான் ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிங்கருக்கு நல்ல வேல்யூவே இல்லை, ஆனால் லாக் லாஞ்சருக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, கரெக்டாக 10 o'clock டெப்ளை பண்ணால் இந்த பேஸில் சிங்கிள் இன்ஃபர்னோ, ஸ்கேட்டர் ஷாட்டு, எக்ஸ்போ, அப் டு டவுன்கள் வரைக்கும் நல்ல வேல்யூ இருக்குது. அதனால தான் நான் இந்த அட்டாக்ல லாக் லாஞ்சர் யூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா லாக் லாஞ்சருக்கும் நல்ல வேல்யூ இல்லை, ஃப்ளேம் ஃபிங்கருக்கும் நல்ல வேல்யூ இல்லை. அதனால தான் நான் வந்து சிஜி பராக்ஸ் யூஸ் பண்ணேன். சிஜி பராக்ஸ் யூஸ் பண்ணனால ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்னன்னா சூப்பர் பார்ப் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா கிங்க்கு சப்போர்ட்டாக நிறைய விசாடும் வந்துடும். ஓகே, இப்போ குயின் பேஸ்க்கு என்டர் இருக்குது, பக்காவாக ஃபனலிங் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு குயின், அப்புறம் சீக்கிங் ஏர்மென்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு லூன்ஸை டெப்ளை பண்ணிக்கிறேன். டெப்ளை பண்ணிட்டு பின்னாடி ஹீலர்ஸையும் டெப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சீக்கிங் ஏர்மென்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த லேயரில் வால்ஸாக சூப்பர் ஆல்ரெடி வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஃப்ளேம் ஃபிங்கர் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு ஒரு நோட்டை விட்டேன், பக்காவாக சேஃபாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மோட்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே சொல்லிட்டு அந்த மோட்டரை சூப்பர் பார்பர் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த எலிக்ஸர் ஸ்டோரேஜ் கிளியர் ஆனதும் ஆப்போனோட ஆர்சி வந்து நம்ம குயிலை டார்கெட் பண்ணிடுவோம். ஸோ நான் நினச்ச மாதிரி டார்கெட் ஆகிட்டு, ஸோ நான் என்ன பண்ணேன், டக்குனு ஒரு ரேஞ்ச் போல யூஸ் பண்ணிட்டேன். ரேஞ்சில் இருந்ததுனால ஹெட் அண்டர் யூஸ் பண்ணலை. சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ஒருத்தனை ரைட்டில் போய் உடைக்கா, இன்னொருத்தனை லெஃப்ட்டில் உடைக்கா. அப்போ தான் ஆப்போனோட டவுனில் என்ன பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்ன லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கான, சென்டர்ல மட்டும் வச்சுக்காத அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படி விட்டுட்டு பார்க்கும்போது சிசி டூப்ஸ் ஃபுல்லாகி குயின் பக்கத்தில் வந்துட்டு டக்குனா என்ன பண்ண, பாய்சன் யூஸ் பண்ணி ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் ரேஞ்ச் ஏன் யூஸ் பண்ணா, பக்கத்துல கிங் இருக்கு. ஸோ ரேஞ்சில் இருந்தால் நம்ம ஹெட் அண்டர் யூஸ் பண்ணாமே இந்த ஆப்போனோட கிங் கோட் தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரேஞ்சை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ கோர் ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ண டக்குனு உள்ளே போயிட்டேன். உள்ள போய் டவுன்ல பார்த்து சொன்னேன், ஐயோ வந்துட்டேன் ரசா அப்படின்னு நானும் டயலாக் விட்டுட்டு கிங் வாடனை எங்கே டெப்ளை பண்ணலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, 10 o'clock டெப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் 10 o'clock ஐஸ் கோலம், கிங், வார்டன் டெப்ளை பண்ணிடுறேன். சரி இப்போ குயினை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ட்ட வந்தா ஒரு சைட்ல இருந்து என்ன அடிக்கா, வார்டன் அடிக்கா, இன்னொரு சைட்ல இருந்து ஸ்கேட்டர் ஷாட் அடிக்கி, உடனே நான் வேணா டக்குனு ரேஞ்ச் போல யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் ஷாட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம குயின் டவுன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டு நம்ம இறக்கி விட்ட கிங் வார்டன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிங் டெப்ளை பண்ணல, ஐயோ டெப்ளை பண்ணல, இனிமே டெப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி டெப்ளை பண்ணா குயினோட அபிலிட்டி யூஸ் பண்ணிட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லி தலை அடிச்சுட்டு, சரி இப்போ டெப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிங்க டெப்ளை பண்ணிட்டேன். கிங்க டெப்ளை பண்ணிட்டு குயின் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணா குயின் அப்படி இல்ல, குறுக்க அந்த கௌஷிக் வந்து அப்படிங்கிற மாதிரி வாரனாவது சிசி அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு தள்ளிட்டு ஸ்கேட்டர் ஷாட் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அந்த டைம் பார்த்து ஆப்போனோட சிங்கிள் இன்ஃபர்னோ டார்கெட் வந்து நம்ம குயின் மேல பட்டதுனால சிங்கிள் இன்ஃபர்னோக்கும் ஆப்போனோட குயினுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணி ஸ்கெல் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டார்கெட்டுமே ஸ்கெல்லி மேலே தான் இருக்கும். அப்போ என்னடா திடீர்னு வார்டன் அபிலிட்டி பாப்ப பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆப்போனோட எக்ஸ்போ வந்து நம்ம வார்டன் ஹெல்த்ல ரொம்ப விளையாண்டுட்டான். இதுல ஒரு நல்லது நடந்திருக்கு, என்னன்னா வார்டன் அபிலிட்டி பாப்ப பண்ணுறதுக்கு முன்னாடி சிசி ட்ரூப்ஸும் கவர் ஆயிருக்கு. நம்ம வார்டன் அபிலிட்டி யூஸ் பண்ணா கூட இவ்வளோ கிளியராக யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு, நம்மகிட்ட இருந்த ஹெட் அண்டர் காதல ஆப்போனோட குயினை போட்டு தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிவிட்டேன். அவனும் குடு குடுன்னு ஓடிவே ஆப்போனோட குயினை போட்டு தள்ளிட்டான். இன்னும் நம்ம வின்னிங் டைம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த பேஸில் சிங்கிள் இன்ஃபர்னோ மட்டும்தான் இருக்கு. இப்போ எல்லா ட்ரூப்ஸும் சேர்ந்து இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டில் வந்ததும் ஆர்சி அபிலிட்டி யூஸ் பண்ணி சிங்கிள் இன்ஃபர்னோ போட்டு தள்ளிட்டு அப்படி நாலா பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸையும் ஆர்சி ஷீல்டில் கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். இதுமாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான் அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுவாங்க. இதுமாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பாபாய், நான் உங்கள் யேட்டி.